வணக்க நண்பர்களே, இப்பொழுது எங்களுக்கு ஒரு மாதம் லீவு கிடைச்சிருக்கிறது. இந்த ஸ்கூல் லீவுக்குள்ளே நாங்கள் மட்டக்களப்பில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த வீட்டில் இப்போ நாங்கள் தேம்பிலி எப்படி நாங்கள் தேம்பிலி கரைச்சி குடிக்கிறதுன்றது பார்ப்போம். இப்போ நான் ரெண்டு தேம்பிலி எடுத்திருக்கிறேன். எடுத்து அதை ஒன்றுண்டாக வெட்டி எடுக்க போகிறேன். முதல்ல வெட்டி அந்த பின்பக்கத்தால் வெட்டுவோம். ஆக இளம் தேம்பிலின்றால் நாங்கள் அதை கொஞ்சம் முன்பக்கத்தால் வெட்டினோம். இது கொஞ்சம் முத்திட்டு அதால் நாங்கள் பின்பக்கத்தால் அந்த தேம்பிலின்ற புறப்பக்கத்தால் பின்பக்கத்தால் அதை இப்போ வெட்டுறேன். வெட்டிட்டு அதில் ஒரு துவாரம் விட்டுட்டு அதிலிருந்து நாங்கள் இளநியை பெற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த வெட்டி முடிச்சுட்டு இந்த தலையை தரைச்சேன்னு சொல்லி இந்த தலை தரைச்சி வெட்டிட்டு அதுக்கு பிறகு அதை பொத்து எடுக்கிறேன்னு சொல்லுவோம் நாங்கள் மட்டக்களப்பில். பொத்து எடுக்கிறேன்னு இப்போ பொத்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு நாங்கள் இளநியை ஒரு செம்புக்குள்ளே மாற்ற போகிறோம். மாற்றிட்டு இதே மாதிரி மற்ற இளநியையும் இதே மாதிரி நான் இப்போ வெட்டி இருக்க போகிறேன். ரெண்டு இளநியையும் வெட்டி இருக்க போகிறேன். இது பெரிய இளநி, ஆனால் ஒரு மிக குறைவான அளவு தான் அதுக்குள்ளே இளநி இருந்துச்சு. இப்போ ஒன்றை வெட்டியாச்சு. இப்போ அடுத்த இளநியையும் இதே மாதிரி நாம் வெட்டி அதுக்குள்ளே இருக்கிற இளநியையும் எடுப்போம். வெளியில் பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய இளநி, ஆனால் கொஞ்சம் நல்லா முத்திட்டுன்றதால் இதில் இருந்த இளநி குறைஞ்சிட்டு இப்போ நான் இளநிக்குள்ளே ஒரு கொஞ்சம் தேசி புளி விடுறேன். ஒரு நாலஞ்சு துளிகள் ஒரு தேசி புளி கொஞ்சம் விட்டுட்டு தென்னம்பாணி, இது தென்னம்பாணி. தென்னம்பாணி எப்படி காய்ச்சிறதுன்றது இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் போடுவோம் உங்களுக்கு. தென்னம்பாணியும் கொஞ்சம் விட்டு இப்போ நல்லா ஒருக்கா நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தென்னம்பாணின்னு விடுறதென்றால் இளநிக்கு தென்னம்பாணி விட்டு குடிக்க அது நல்லா இருக்கும். உடம்பு தென்பா இருக்கும். அந்த கலர் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மாறிட்டு நல்லா. இப்போ தேம்பிலி தனியை பார்க்க கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ நானும் ஹெலனும் அதை குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு அடுத்தது வழுக்கல் வெட்டி சாப்பிட போகிறோம். வழுக்கல் என்றால் அந்த தென்பிலிக்குள்ளே இருக்கிற பகுதியை நாங்கள் வழுக்கல் என்று சொல்லுவோம். இந்த வழுக்கல் இப்போ வெட்டி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே கொஞ்சம் கந்தல்கள் கிடக்கும். நாங்கள் இப்போ வெட்டிக்க போன கந்தல்கள், அந்த கந்தல்கள் எல்லாம் இருக்க அடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வழுக்கல் எடுத்து சாப்பிடுவோம். மிக சூடான காலங்களில் உடனடியாக குளிர்விக்கிற ஒரு பொருளாக இந்த இருக்கிற வழுக்கலும் தெம்பிலியும் காணப்படுது. இந்தியாவில் இருக்கிற வைத்தியர்கள் எல்லாம் இலங்கையர்களுக்கு சொல்கிறது, உங்களுக்கு நல்லதொரு வைத்திய பொருள் இருக்குது, ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கள்லன்ட்டு அதுதான் இந்த தெம்பிலி. இப்போ இந்த வழுக்கலை அப்படி ஃபுல்லாக நாங்கள் எடுத்துகிட்டு ஒரு கரண்டியை வச்சு மேலான சீ வச்சு அது அப்படியே வந்துடும். இப்போ அதை உங்களுக்கு வாப்பரங்க கிட்ட எடுத்து காட்டுறேன். இப்படித்தான் இருக்கும் அந்த வழுக்கல். சரி, இதையும் சிலர் தெம்பிலியோட போட்டு அந்த இளநியோட போட்டு குடிப்பாங்க. நம்ம சும்மா